மில்க் மேடு கோலா ஐஸை போட்டு மில்க் மேடு ஐஸ் அப்படியே என்னை சுற்றி பார்க்கலாம் நீங்கள் ஃபுல் க்ரௌடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் நம்ம தான் சீசி சீசி ஓசின்ற மாதிரி அதில் அப்படியே அந்த பாவு போச்சு இப்போ மொச்சம் ப்ரெட்டு தொட்டு போயிரு ஒன்று பார்க்குறான் இதான் சாப்பிட்றான் சாப்பிட்டுக்கிட்டே இப்போ பார்க்குறான் லைட்டாக இல்லை பேசவே மாட்டேன் அதுவா இது மாதிரி கருமா கருமாவா இந்த வீடியோ ஏதாவது கோளாறாக இருந்ததுன்னா அது முழுக்க முழுக்க இவனும் இங்கே இருக்க ரீல்ஸ் பண்ணுறவங்களும் தான் காரணம் கேஸ் இப்போ வந்து டைம் 8:46 ஆகுது இப்போ நம்ம மும்பையில் முக்கியமான பீச்சான இந்த ஜூ பீச்சில் இருக்க மாமா அதுக்குள்ளே எதோ வேணுன்றான் கோலா தானே ப்ரோ வாங்கி தரேன் ப்ரோ ஜூ பீச் பார்த்தீங்கன்னா மும்பையில் ரொம்ப ஃபேமஸான பீச் மெரின் டிரைவ் இருக்குது பட் மெரின் டிரைவ் விட ஜூ பீச் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா கேமரா இருக்கும் போதே அவன் எங்கே பார்க்குறான் எதை என்னத்தை பார்க்குறான் உங்களுக்கு தெரியும் டைம் ஆகுது சரிங்களா வந்து இந்த சைடு கம்பெனி போட்டு கம்பெனி கொளறாம இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஜூ பீச்சில் ஏகப்பட்டது இருக்குது அப்படியே வாங்கலாம் என் கூட காட்டுறேன் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படியே வெஜ் ஃபுட்ஸ் தான் பட் ஸ்டில் ஏகப்பட்ட ஃபுட்டு இருக்கு இங்கே பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ என்னை சுற்றி ஃபுல் கூட்டம் ஒரே காணா தான் ஒன்லி ஷாப் வந்து கார்த்திகேன்றது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஷாப்பு என்ன சொல்லலாம் ஜெயின் தோசை ஃபுல்லாக வெஜ்ஜு தான் கைசிங்க அவர்கிட்டே சொன்னேன் இப்போ என்ன பரவ மும்பையில் ஃபுல்லாக வெஜ்ஜாக சாப்பிட்றீங்க நான்வெஜ்ஜாக இல்லையேன்னு அவர் ஆமான்றாரு பிரியாணி சாப்பிடுங்க பிரியாணிக்கு அப்புறம் வச்சு அது பிரியாணி கிடையாது அன்னைக்கு நம்ம சாப்பிடல புலாவது வெஜ் புலாவ் சூப்பராக இருக்கும் ப்ரோ சவுமின் அது நூடுல்ஸ் தான் அதுதான் நூடுல்ஸ் நூடுல்ஸ் செக்ஷன் தான் அது ப்ரோ நீங்களே எதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ வெஜ்ஜெலாம் நமக்கு சுத்தம் ஐடியாவே இல்லை கைஸ் அப்படியே பாவு பஜ்ஜி சொல்லியிருக்கோம் பாவு பஜ்ஜி வேறு செம்மையாக இருக்குது துருவி எடுத்திருக்காங்க என்ன சொல்றத கேளுடா இது வந்து நம்ம புரிஞ்சு விட்டுக்கணும் ஆக்சுவலாக கைஸ் இதில் இருப்பா இன்றைக்கி டியூஸ்டே தான் இவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் நினைக்கல அவ்வளோ கூட்டம் இருக்காங்க பர்றா பீச்சில் ரெண்டு பேரும் என்ன உம்னு இருக்கீங்க சொல்லுங்கள் எப்படி இருக்கு சீஸ் அடைச்சிருக்கு சீஸ் அடைச்சிருக்கா நம்ம ஊரில் இவ்வளோ சீஸ் போட மாட்டாங்க ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கிழமும் இருக்குது பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் ஃபுல்லாகவே எல்லாமே எல்லாம் வச்சா நம்ம இப்போ வரப்போ பார்த்தோம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு அந்த அளவுக்கு தான் அவங்க வெஜ்ஜு தான் சாப்பிட்றாங்க மோஸ்ட்டாக வெஜ்ஜு சாப்பிட்டா தான் நல்லது இதான் கொஞ்சம் மும்பையிலே இருக்கலாம் நான் வந்து மூணு நாள் மும்பையில் செட்டிலாக இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அது ஏன்ற ரீசன் வந்து வேறு அதுக்கு காரணம் இங்கே இருக்க என்விரான்மெண்ட் இங்கே இருக்க கேர்ள்ஸ் இல்லை 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 போய் 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 இனிமேல் அவனுக்கு தமிழ்நாட்டுலாம் வேணாமா உன்னோட கேர்ள்ஸ் அங்கே என்ன ஆகும் இப்படி சொன்னா கேர்ள்ஸ் சங்கம் என்ன சொல்கிறாங்க பேச சொல்லுங்கள் அவரை கார்த்திகை ஒரே ஒரு ஆய் மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்றாங்க கமெண்ட்லலாம்
தோல் கொடுப்பான் பன்னீர் கொடுப்பான் தோல்ன்றது அப்பத்தை வச்சு போட்டுதான் சாப்பிடுவாரு இந்திக்காரர் இவர். அன்னைக்கு அப்படிதான் சாப்பிட்டாங்க. அதை பார்த்துட்டான் இங்கிருந்தோ கொஞ்சம் ரைத்தா தயிர் இது அப்பளம் நான் வெறும் பன்னீர் மட்டும் சாப்பிட்றேன். வயசோடு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அப்படியே உள்ளே போட்டு ஆனால் பீச்சுக்கிட்ட வந்து சாப்பிட்றதுன்றது ஒரு தனி சவால் தான். என்ன மச்சான் இவ்வளோ கடை பார்த்ததே இல்லை. ஒரே ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயும் இருக்கும், அங்கே அங்கே அங்கங்கே தள்ளி 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 இருக்கும். இது ஆக்சுவலாக மண்ணில் யாருமே கடை போடல. அதை பார்த்தியா, மண் மேலே தனியாக போட்டு அந்த கான்கிரீட் மாதிரி போட்டு அதுலேயே அந்த ஃபுட் கோர்ட் மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி தான் இருக்குது. அதுலேயே ஏகப்பட்ட கடை இருக்குது. ஆனால் எல்லா கடையிலையும் இதாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தீங்கன்னா 10 பேர் கைப்பிடிச்சு இழுப்பாங்க. பவு பஜி பையா. சூப்பராக இருக்குது. பன்னீர் செம்மையாக இருக்குது. பன்னீர் செம்மையாக இருக்குது. ஒரிஜினலாக இருக்குது பன்னீர். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை. அந்தந்த ஊருக்கு அதுக்கு தான் வரணுன்றது. பௌர்ணமி நிலவே பாட்டுலாம் பாடுறான். நீ எதை பார்த்தேன் எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்தால் ஃபன் பண்ணுவேன். ஃபுட்டை பற்றியே மறந்துடுறோம். புலாவ் எப்படி இருக்குன்னா ரியலி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைசினஸ், நல்ல ஒரு வெஜிடபிள் பிரியாணி, அதில் பன்னீர்லாம் பெருசு பெருசாக போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. தயிர் அதுக்கான அப்படியே ஒரு செட்டாக கொடுக்குறாங்க. அந்த தயிர் அப்பளம் அப்புறம் வெங்காயம் எல்லாமே பக்காவாக கொடுத்து ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு டின்னருக்கே இதை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இப்போ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபாஸ்ட் ஃபுட்டு சின்ஸ் 1961. இப்போ இவங்க வந்து தமிழ் ஆளுங்க தான். நம்மளோட சப்ஸ்கிரைபரோட தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே ஜோகு பீச்சோட என்னோடய பிளானில் இருந்தது. அதில் சரி ஃபஸ்ட்டு கடையை இவரை போய் பார்த்தோன்னா இங்கே எந்தெந்த கடை நல்லா இருக்கும்னு அவரே சொல்லுவார். அதனால தான் இங்கே வந்தது. இவர் கடை நல்லா தான் இருக்குது. பேசவே மாட்டேல்ல கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தா. சரி நான் நிறுத்திட்டேன். பேசுகிறா சாப்பிட்றேன். சாப்பிட்றாரு அவர். ஒன்று பார்க்குறான் இல்லை சாப்பிட்றான். சாப்பிட்டுக்கிட்டே இப்போ பார்க்குறான் லைட்டாக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் கைஸ். ஏக் பிளட் பஸ் பையன் சாப்பிட முடியாது. டைட்டாக இருக்குது. வயிறு ஆள் பானிபூரி சாப்பிடாமல் ஆள் போக மாட்டான். காரமாக ஸ்வீட்டாடா காரம் தான் ப்ரோ. என்னைக்கு நான் ஸ்வீட் சாப்பிட்ருக்கேன். ஒன்லி காரம் தான் வாழ்க்கையில். ஸோ இவங்க சென்ட்ரல் வைக்க மாட்டாங்களா? ஜில்லுன்னு இது பானிபூரி ஜில்லுன்னு தானே போகுது. போடு காரம் ரொம்ப காரம். இதுதானே காரம் கேட்ட. ஸ்வீட் சாப்பிட்றியா? ஸ்வீட் காரம் சாப்பிட்றியா? சார் பயங்கர காரமாக இருக்குது. அதனால தான் அப்படியே நவுண்டுக்கிட்டேன். நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இப்போ பாரு. தொண்டு தான் எரியுதுரா. இங்கே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. எவ்வளோ ப்ரோ? 40 ரூபா. இங்கே பீச்சுன்றதுனால ஓவர் காசு வைக்கிறாங்க. 40 ரூபா. நம்ம வீட்டு நம்ம அங்கங்கே 25 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். பட்டாணிலாம் வச்சுருக்கோம். காலாகத்தாவா? இப்போது கேஸ் இப்போ அவரே நம்மளை வந்து கைட் பண்ணுறாரு. காலாகத்தா வேணும்னு கேட்டால் இங்கே பாருங்கண்ணா கொஞ்சம் எவ்வளோ பேர் எப்படி உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஃபுல்லாக எல்லா வயசும் வரணும் இங்கே இருந்து சாப்பிட்டுருக்காங்க. ஃபுல்லாக சேர்த்தா சேட்டுக்கே பிரம்மேன்றாரு. பாவ போச்சு பாருங்கள் இங்கே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. அப்பா அப்படியே நுழைச்சி விட்றானுங்கடா. என்ன மிக்ஸ்டே போடுங்க ப்ரோ அவருக்கு. அவர் தான் சாப்பிடுவார். அதை விஷய விஷயம்லாம் மலாய் கோலா. ஆ போடுங்க ப்ரோ. இது தானே மலாய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டே இருந்த கோலால. இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷாப் தான். கார்த்திக் கல்கத்தா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பின்னாடி உட்காந்துட்டு சாப்பிட்றது தான் வேலை போல். நம்மளை மாதிரியே இருக்காங்க அவங்களும்.
அந்த அளவுக்கு கூட்டமும் வருது, அந்த அளவுக்கு கடைங்களும் இருக்கு. இப்போ நம்ம கோலகத்தா சாப்பிட போகிறோம். அது மேக்கிங் பாருங்க, ஐஸ் கோலா தான், வேற ஒன்றும் இல்லை. Guys, this is a mixed kalagatta. And the gold is this is chocolate chips with malai. So, bangaram irukum bolda. Guys, idha paarenga na choco chips. Samaya irukku. Ice cream mari kuda. And the malai utranal appadi irukku pola. நல்லா தான் இருக்குது. மலைனா பயந்தேன், நல்லா இருக்காது அப்படின்னு. கை சூப்பராக இருக்குது. அந்த சாக்லேட் மலை வந்து பயங்கரமாக இருக்குடா இது. நம்ம அந்த பால்கோவா டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பால்கோவா டேஸ்ட்டு அண்ட் அந்த சாக்லேட்டும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா பேசவே மாட்டேறேன், சூப்பராக இருக்குது. அதுவா இப்போ கருமா கருமாவா சாட்மாஜா இருக்கா ஆஜ்மாலாவா? திஸ் ஒன் இஸ் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். மச்சான் பயங்கரமாக இருக்குது, இது கொஞ்சம் சாப்பிடு. அதுவும் சாக்லேட் பிடிக்கும் தெரியுமா அவங்களுக்குலாம், ரொம்ப பிடிக்கும். கைஸ் இது எப்படி இருக்குது தெரியல, வேற காரமாக இருக்குது, வீரமாக இருக்குன்னா. ஆஜ்மாலா ஆஜ்மாலா போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, இதுவும் செம்மையாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. கைஸ் இங்கே உட்காந்து கோலா உறிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் பாய் போட்டு படுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே அந்த இதெல்லாம் விட்டுட்டுருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் போர்டு வந்து வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு கடலுக்குள்ளே. இங்கே அலை கூட கம்மியாக தான் வர மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் தண்ணி செம கிட்ட இருக்குது, பயங்கர கிட்ட. என்னடா சுனாமிலாம் வந்தால் முடிஞ்சுது. ஏய் இது லேண்டே கம்மி மச்சான், தெரியுதா? பீச்சோட மண்ணே கம்மி. அந்த மண்ணுக்குள்ளேயே இவங்க வந்து ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி கட்டிட்டாங்க. கட்டினதில் இன்னும் கம்மியாயிடுச்சு. இந்த பயில் பண்ணி சாப்பிடலாமடா. கேஸ் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி கோல்கத்தா பானிபூரி சாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாவு பஜ்ஜி, இதுதான்டா மொத்தமாகவே இருக்குது. ப்ரோ பார்த்தியா, வாட்ச் பண்ணியா? எல்லாமே இருந்த கிடையாது தான், ஐ மீன் அதே டிஷ்ஷு தான். ஆ ப்ரோ ரெண்டு ப்ரோ வேணாம் ப்ரோ, ஏன் ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பாவு பஜ்ஜி சூப்பராக இருந்தது, குலாவ் சூப்பர், குலாவ் சூப்பராக இருந்தது ப்ரோ. அந்த மலாய் இது சூப்பராக இருந்தது ப்ரோ. இங்கே எல்லா கடையிலையுமே இதே மாதிரி ஐட்டம் விற்கிறாங்களே, அப்புறம் எப்படி ப்ரோ உங்கள் வேறு ஏதாவது ஐட்டம் போட்டால் அவதுக்கான க்ரௌட் வரும்ல? ஏன்னா எல்லா நானும் இப்போ சுற்றி பார்த்துட்டு தான் வரேன். எல்லாரும் நான்வெஜ் சொல்லு ப்ரோ, வெஜ்ஜில் இதுதான் இருக்குது, அப்போ வேறு எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா செட்டப்லேருந்து நீங்கள் போடுற ஐட்டத்துலேருந்து கலர்ஸும் சரி, வச்சுருக்க ஐட்டமும் எல்லாமே சரி, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ரெண்டு ரெண்டு கடைக்கு நடுவில் அது கண்டிப்பாக ப்ரோ, அது நம்ம கொடுக்குறதுல தான் இருக்குது. பட் ஸ்டில் சொல்கிறேன், இதையே சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, போர் அடிக்காது அவங்களுக்குன்னு. பாம்பேனாலும் பாவு பாஜி தானே ஃபேமஸ். ஆமாம், வடை பாவு பாவு பாஜி. மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாட்டர்டே சண்டேலாம் எல்லாரும் 200 இப்போ 200 பாவு பாஜி, 200 பாவு பாஜி, 300 பாவு பாஜி போகும்போது அதுதான் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். தோசை எத்தனை எடுக்க முடியும், எத்தனை போட முடியும்? கரெக்டு தான். டக்கு டக்குனு கிரேவி பண்ணாமல் பண்ண வச்சு கொடுத்தோமா? நீங்கள் எத்தனை வருஷமா ப்ரோ நீங்கள் போலாமா? கைஸ் இங்கேருந்து போவே வேணான்றானுங்க. அங்கே பேர் ஒரே கலர் கலராக கார்த்தி தான் வாழ்கிறான் அரவிந்த். அப்புறம் சூப்பராக இருக்குல்ல, 50 பேர் என்னை திரும்பி பார்க்க வச்சான். கைஸ் ஆக்சுவலாக வீடியோவில் இவனை பேச விட மாட்டேன் அப்படி இப்படின்றோம். இந்த வீடியோ ஏதாவது கோளாராக இருந்ததுன்னா அது முழுக்க முழுக்க இவனும் இங்கே இருக்க ரீல்ஸ் பண்ணுறவங்களும் தான் காரணம். மும்பைக்கு அவன் ஏன் வந்தான்னு கேட்கலாம். அம்மா எதுக்குடா மும்பை வந்தா? மும்பை கல்ச்சர் தெரிஞ்சுக்க. மும்பை அவர் சொல்றது பத்தினா மும்பை கல்ச்சர் தெரிஞ்சுக்கவான், மும்பை ஃபுட்டு தெரிஞ்சுக்கவான். அப்புறம் என்ன மச்சானே, அப்புறம் சுத்தி எதை சுத்தி இந்தியா கேட்டு ஜூ பீச்சு அந்தேரி துப்பாக்கி விஜய் ஒரே
ஆனால் வந்தீங்கன்னா பண்ணா இருக்கும் மும்பையில். அதுக்கு வந்து பஞ்சமே இல்லை. எதுக்கு பஞ்சம் இருந்தாலும் சரி, அதுக்கு பஞ்சம் இல்லை. அண்ட் ஜூ பீச் வந்து சூப்பராகவே இருக்கு. நீங்க ஆக்சுவலாக நான் நீங்க பார்த்துருக்கலாம், ஃபுட்டு வந்து கம்மியாக தான் சாப்பிட்ருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த ஐட்டங்கள் மட்டும்தான் இங்கே வந்து மொத்த கடையுமே இருக்கு. நான் அவர்கிட்டே அதுதான் கேட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கு. நான் எதுவுமே பண்ணலப்பா. இப்போ லைட்டாக இருப்பினால அதுக்கு காரணம் என்ன? இப்போ இருந்தது காரணம் வேற. ஸோ அந்த மாதிரி கடைங்க தான் இருக்கு. ஸோ இந்த அஞ்சு ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. அது அவர்கிட்ட ஏன்னு கேட்டேன், பிகாஸ் இங்கே நான்வெஜ் ஃபுட்டுக்கு அலோடே கிடையாதான், அதனால் யாரும் ஷாப்பும் போட முடியாதான் நான்வெஜ் ஃபுட்டுக்கு. ஏன் நல்லா தான் இருக்குது. ஒரு பீச் சைடில் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ட ரெண்டு வீட்டுமே சூப்பராக இருக்குது. அவர்கிட்டே தோசையும் இருக்குன்னாரு, அவர்கிட்ட குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் அவர் சொன்னது அதுதான், இங்கே இத்தனை கடை இருந்தாலும் யார் குவாலிட்டியாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் ரிப்பீட்டடாக ஆடியன்ஸ் வருவாங்க. அவர்கிட்ட சம கூட்டமாக வந்தது ரெண்டு கடையுமே. மினரல் வாட்டர் ஐஸ் கோல்ட் பண்ணிப்பீங்க? ஆஹா, மினரல் வாட்டரில் இங்கே பானிபூரி கொடுக்குறாங்களாம் கைஸ். ஆல் சாட் ஐட்டம் மேட் மினரல் வாட்டர். எல்லாம் மினரல் வாட்டர்லாம் பண்ணுறாங்களாம். மித்தவெல்லாம் நான் உப்பு தண்ணியில் பண்ணுறான் போடுறான் மேலே ஒரு கையை. ஸோ எஸ், அதுதான் ஜூ பீச் சூப்பராக இருந்தது. நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இப்போ மணி 10:30 பார்த்தா அப்படி தெரிதா, 10:30 மணி ஆகுது. ஆமாண்டா, அவர் சொன்னார்ல எல்லாரும் சாப்பிட்ணும்ல, இப்போ இவர் மட்டும் இப்படி போட்டார், நல்ல மீன்கள் விற்கப்படும்னு. அவங்க அதை போடலன்னா ஒருவேளை வேண்டிய கெட்ட மீன் இருக்கு போலன்ட்டு போக மாட்டாங்கல்ல. அதுதான் எல்லார் கடையிலையும் அது இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா, மும்பைக்கு வந்தீங்கன்னா ஜூ பீச் கண்டிப்பாக வாங்க. நீ ஏன் ஆடுறேன்றது நான் கண்டுபிடிச்சேன் அவனோட 9:00. இது ஆக்சன் மேடம் சொல்லி Hope you guys enjoyed the video. See you in another great video. Thanks for watching. Thanks for watching. Last time I'm asking. Thanks for watching. Tata, bye-bye. Sanyavad.